ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நான் இதை பற்றின விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்படின்னா, லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வந்து நேற்று வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்தது. அந்த வெடி விபத்தில் இப்போதை வரை 75 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காயங்கள் அடைந்திருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். லெபனானில் ஏன் இந்த விபத்து நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்றது தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட் வீடியோ தான், ஷார்ட்டாக முடிச்சிருவேன். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெபனான் நாடு வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் வெண்பனி பொருந்திய ஒரு சிறிய மலை பிரதேசம் தான் இந்த லெபனான் கண்ட்ரி. இதில் வந்து இதுக்கு வடக்கு மற்றும் கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிரியா மற்றும் ஈரான் இருக்காங்க. கீழே தெற்கில் தான் பாலஸ்தீன மக்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த லெபனான் வெடி விபத்துக்கு வந்து 20 வருடமாக இருந்து வர மதம் மோதல் மற்றும் பல வல்லரசு நாடுகளின் சதி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமோனியம் நைட்ரேட்டை தானாகவே வெடித்ததா அல்லது ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வெடிக்க வைத்தார்களா என்ற பார்வையிலும் இந்த லெபனான் வெடி விபத்து வந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. முதல்ல வந்து இந்த விபத்து ஏன் நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்றதுக்கு காரணத்தை வந்து நான் சொல்லிடுறேன். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வந்து பெய்ரூட் போர்ட்டில் வந்து ஒரு கிடங்கில் தான் இந்த விபத்து ஏற்படுத்திருக்கு. இந்த விபத்து 2 முறையில் நடந்திருக்கு. அதாவது கிடங்கிற்கு உள்ளே முதலில் வெடித்ததாகவும் 2வதாக கிடங்கிற்கு வெளியே வெடித்ததாகவும் சொல்லப்படுது. கிடங்கிற்கு உள்ளே வெடித்த விபத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு சேதமும் ஏற்படலை. அதற்கு அடுத்து கிடங்கிற்கு வெளியே ஏற்படும் வெடி விபத்திற்கு தான் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அளவு தூரத்திற்கு மிகப்பெரிய விளைவையும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து அதோடய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கிடங்கில் வந்து எப்படி இவ்வளோ பெரிய வெடி விபத்து ஏற்படுது அப்படின்னா, அந்த கிடங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2750 டன் எடையுள்ள அமோனியம் நைட்ரேட் வந்து ஒரே இடத்துல எந்த ஒரு பாதுகாப்பு பராமரிப்பும் இல்லாமல் கடந்த 6 வருடமாக ஒரே இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அமோனியம் நைட்ரேட் வெடித்ததால் தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, வெடிமருந்து தயாரிப்பதற்கும் மற்றும் விவசாயத்தில் வந்து பூச்சி உரங்கள் தயாரிப்பதற்காகவும் தான் இந்த அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அமோனியம் நைட்ரேட் வெடி விபத்து வந்து ஹிரோஷிமா நாகசாகி வெடி விபத்திற்கு இணையாக சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா, இந்த அமோனியம் நைட்ரேட் வெடித்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நைட்ரேட் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வந்து சுவாசிப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் சந்ததிகள் அது தொடர்ந்து வந்து இது வந்து பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஹிரோஷிமா நாகசாகி போல இதுவும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுது. வெடி விபத்து குறித்து அந்நாட்டின் தற்போதைய பிரதமர் மைக்கேல் ஆன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கிடங்கில் இந்த அமோனியம் நைட்ரேட் பராமரிக்காமல் இருந்த இந்த அமோனியம் நைட்ரேட்டிற்கு யார் யாரெல்லாம் காரணம், அவர்கள் மேலெல்லாம் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதை குறித்து விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்றும் அந்த மைக்கேல் ஆன் தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இறந்த மக்களுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வெடி விபத்து நடப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் காரணம். அதாவது கடந்த 2005 பிப்ரவரி 14 லெபனான் நாட்டின் முன்னாள் பிரதமரான ரஃபிக் ஹராரி வந்து அதே இடத்துல வெடிகுண்டு விபத்தால் கொலை செய்யப்படுறார். அந்த வெடிகுண்டு விபத்து வந்து பெய்ரூட் போட்டில் வந்து ஒரு பாராளுமன்றத்திற்கு அருகே உள்ள காஃபி ஷாப்பில் நடக்குது. இந்த வெடி விபத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 பேர் பலியாக இருக்காங்க. இந்த ரஃபிக் ஹராரி வந்து யார், இவர் ஏன் வந்து பதவியிலேருந்து வெளியேறாரு அப்படின்ற விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன். இந்த ரஃபிக் ஹராரி வந்து பார்த்திங்கன்னா 1975 1990 வரையும் லெபனானில் வந்து மிகப்பெரிய அளவில் உள்நாட்டு போர் நடைபெற்றிருந்தது. சன்னி மற்றும் ஷியா இந்த இரு பிரிவினருக்கு இடையே தான் இந்த போர் நடைபெற்றது. அதாவது லெபனான் நாட்டை கை கொள்ளும் விதமாக, ஆக்கிரமிக்கும் விதமாக வந்து ஈரான் மற்றும் சிரியா நாட்டுக்கும் தெற்கில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கும் இடையே தான் இந்த போர் நடைபெற்றது. இந்த போர் வந்து 1990 முடிவுக்கு வந்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரஃபிக் ஹராரி வந்து பிரதமராகிறார். இவர் வந்து அந்த சன்னி மற்றும் ஷியா இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதல் ஏற்படும் சமயத்தில் வந்து சன்னி என்ற அமைப்போடு சேர்ந்து வந்து இவர் வந்து ஆட்சி செய்கிறார். அதாவது சன்னி என்பவர் வந்து முஸ்லீம்கள் எனவும், ஷியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் எனவும் அழைக்கப்படுறாங்க. ஏன் எதனால் வந்து அங்கே அந்த நாட்டில் லெபனானில் வந்து உள்நாட்டு போர் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லெபனான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்பனி பொருந்திய மலைப்பிரதேசம். அதனோட கிழக்கு மற்றும் வடக்கே எல்லையில் தான் ஈரானும் இஸ்ரேலும் இருக்குது. கீழே தெற்கில் வந்து பாலஸ்தீன மக்கள் இருந்தாங்க. இவர்கள் மூவரும், அதாவது பாலஸ்தீன மக்களுக்கும் அவர் ஈரான் மற்றும் சிரியா இவர்களுக்கும் இடையே தான் இந்த உள்நாட்டு போர் நடைபெற்றது. இந்த உள்நாட்டு போர் அமைப்பு வந்து சன்னி மற்றும் ஷியா என்ற இரு பிரிவினர், அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஏற்பட்டது. அதாவது லெபனானை கைப்பற்றுவதற்காக ஏற்பட்ட ஒரு போர் தான் அந்த உள்நாட்டு போர். இந்த போர் முடிவுக்கு பின்னர் வந்த ரஃபிக் ஹராரி வந்து சன்னி அமைப்பை, அதாவது முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுடைய ஆதரவின் ஆட்சியில் தான் ஆட்சி நடத்திட்டு வந்தார். அதை கவிழ்க்கும் வகையில் தான் ஈரான் மற்றும் பல திட்டங்களை திரட்டி ரஃபிக் ஹராரி ஆட்சியை வந்து கவிழ்க்கும் வகையில்
செயல்பட்டது. இந்த இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வந்து உலக நாடுகளுக்கிடையான மோதலாக மாறுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வந்து ரஃபிக் அரேரின் தலைமையிலும், ஈரான் மற்றும் சிரியா வந்து அதிபர் எமில் லாவுத் அவர்களின் தலைமையிலும் லெபனான் நாட்டை கைப்பற்றுவதற்காக மோதல் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த மோதல் தான் அந்த தீவிரமான போருக்கு வந்து வழிவகுத்தது. இந்த மோதலின் காரணமாக தான் ரஃபிக் ஹராரி வந்து 2004 பிரதமர் பதவியிலிருந்து வெளியேறினார். அவர் வெளியேறிய ஒரு வருடத்தில், அதாவது பிப்ரவரி 14, 2005 பெய்ரூட் போட் அருகிலுள்ள பாராளுமன்றத்தின் அருகிலுள்ள ஒரு காஃபி ஷாப்பில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு வெடிவிபத்தில் வந்து ரஃபிக் ஹராரி உட்பட 20 பலியானாங்க. அந்த வெடிவிபத்துக்கு பின்னர் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய புரட்சியில் ஈடுபட்டாங்க. அனைவரும் வந்து தெருவில் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெடிவிபத்துக்கு பின்னர் சிரியா வந்து லெபனான் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டது. லெபனான் ஆட்சியின் அரசு வந்து கவிழ்ந்தது. புதிதாக வந்த அரசாங்கம் வந்து ரஃபிக் ஹராரியின் வழக்கை விசாரிக்க மிக தீவிரமாக ஆர்வம் காட்டி தீவிரம் செலுத்தியது. இந்த இரண்டு காரணங்கள் தான் மிக முக்கியமாக லெபனான் நாட்டில் நடந்த மிகப்பெரிய மிக பயங்கரமான வெடிவிபத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படின்ற நோக்கில் வந்து அங்குள்ள காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது குறித்து அந்நாட்டின் பிரதமர் மைக்கேல் ஆன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வெடிவிபத்து குறித்து யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது மிக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இது குறித்து மிக தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவிச்சிருக்காரு. 2005 நடைபெற்ற அந்த வெடிவிபத்தை ஏன் இந்த வெடிவிபத்தோடு சம்மந்தப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ரஃபிக் ஹராரி கொலை வழிகளை சம்மந்தப்பட்ட 4 வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வழங்குவதாக இருக்குது. அதில் வந்து சிரியா குறித்த பல ரகசியங்கள், பல தகவல்கள் வந்து வெளிவரும் அப்படின்ட்டு நம்பப்பட்டது. மேலும் சிரியா வந்து உலக நாடுகளுக்கு சிக்கிக்கொள்ளும் வகையில் அந்த தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டது. அந்த வகையில் இப்போது அந்த தீர்ப்பை தடுக்கும் வகையிலும், அந்த தீர்ப்பை மாற்றி வைக்கும் வகையிலும், அல்லது இந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டு அந்த வகையிலும் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வெடிவிபத்துக்கு பின்னர் லெபனான் நாட்டில் உள்ள மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பீதியில் உள்ளனர், அதாவது பயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இன்றளவும் அங்கே உள்ள அரசியலை தீர்மானிக்கிறது இது போன்ற வெடிகுண்டு விபத்துகள் தான் அப்படின்ற ஒரு கோரமான வாக்கியங்கள் வந்து இன்றளவும் லெபனானில் வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.